காவிரி டெல்டாவை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு முதலமைச்சர் செயல்படுகிறார். பி ஆர் காந்தியின் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரி டெல்டா பேரழிவை சந்தித்திருக்கிறது. திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டா விவசாயிகளை புறக்கணித்ததோடு ஒட்டுமொத்தமாக அழிவதற்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும். காலத்தில் ஜூலை மாதமே நடவடிக்கை எடுத்து உரிய தண்ணீரை மாதாந்திர அடிப்படையில் பெற வேண்டிய தமிழ்நாடு அரசு துவக்கத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு அவர்களுடைய செயல்பாடு அமைந்ததால் 15 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி பணியை துவக்க முடியாமல் தரிசாக கிடக்கிறது. தரிசாக கிடக்கிற பயிரை பார்த்து, கருகிய பயிரை பார்த்து மனமுடைந்து வயலிலேயே அதிர்ச்சி மரணம் அடைந்த திருக்கோளை மண்ணை சார்ந்த ராஜ்குமாருக்கு இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறுதல் சொல்லாததும், அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க மறுப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயியுடைய ஒவ்வொரு சாவுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவில் அழிந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் சம்பா சாகுபடியை துவக்குவதற்கு எந்த அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிடாமல் மௌனம் காக்கிறார். ஏதோ காவிரி டெல்டாவை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு முதலமைச்சர் செயல்படுவதை ஏற்க மாட்டோம். உடனடியாக அவர் தெளிவுபடுத்த வேண்டும். சம்பா சாகுபடி பணியை துவக்குவதற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாயை ஊக்கநிதியாக விவசாயிகளுக்கு வழங்கி சம்பா சாகுபடியை துவக்குவதற்கு முன்வர வேண்டும். பயிர் காப்பீடு செய்வதற்கு கூட கிராம நிர்வாக அலுவலர்கள் சிட்டா அடங்கல் வழங்க மறுக்கிறார்கள். காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீடு செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. கூட்டுறவு கடன் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக பழி வாங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இதனால் விவசாயிகள் செய்வதறியாது பரிதவிக்கிறார்கள். இதற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். காவிரி மட்டுமல்ல, வைகை வறண்டு கிடக்கிறது, தாமிரபரணி வறண்டு கிடக்கிறது, ஒட்டுமொத்த தமிழகமும் மிகப்பெரிய வறட்சியை சந்தித்து வரும் நிலையில் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் முன்வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன்.